ஹலோ வணக்கங்க, வெல்கம் மை சேனல். நான் உங்களுடைய ஸ்ருதி. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஓகே கைஸ், எப்பவுமே உங்கள் உடம்பையும் மனதையும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் ஒன்று சிறந்த செல்வம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கேட்ராக்ட்னா என்ன, கண் பொறை அப்படின்னா என்ன, கண் பொறை வந்ததுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண பிறகு என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற வீடியோ ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். மெயினாக வந்து இப்போ ஆப்ரேஷன் 50 வயசுக்கு மேலே கேட்ராக்ட் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி எல்லா பேருக்குமே ஃபார்ம் ஆகும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கா, எல்லா பேருக்குமே ஆப்ரேஷன் தேவை அப்படின்றது அவங்களுடைய விஷன் லெவல் பொறுத்து இருக்குது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த கேட்ராக்ட் பண்ணோம்னா என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து டாக்டர்ஸ்க்கு எந்த அளவு இம்பார்ட்டனோ அதே சேம் இம்பார்ட்டன்ட் நம்ம ஆப்ரேஷன் பண்ண பிறகு நம்ம கண்களை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ரேஷன் மட்டுமே கிடையாது, நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அதை வந்து பாதுகாப்பாக கவனிக்கிறோம் அப்படின்ற பொறுத்தும் நம்ம பார்வை லெவல் அப்படின்றது ஃபியூச்சரில் நல்லா கிளியராக இருக்கும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நான் உங்களுடைய ஆப்டோம் ஸ்ருதி. நீங்கள் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம எப்போ வீடியோ விட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் வந்து நிறைய ஹெல்த் சம்மந்தமான வீடியோக்கள், ஹேர் டிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு கட்டி பிரிச்சுடுவாங்க. பிரிச்சுட்டு வந்து பேசிக்காக ஒரு சிம்பிள் ஒரு ஐ டெஸ்ட் வந்து ஒன்று பண்ணுவாங்க, டாக்டர் செக்அப் பண்ணிவிட்டு. இது பண்ணிவிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த பிறகு நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? குளிக்கலாமா, தலைக்கு குளிக்கலாமா, சோப்பு போடலாமா, டிரைவிங் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, மெயினாக ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எப்போயுமே ஹேண்ட் வாஷ் பண்ணணும் கண்டிப்பாக. நம்மளும் சரி, நம்மளுக்கு யார் ஐ ட்ராப்ஸ் போட போகிறாங்களோ அவங்களும் கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு நீங்களே போட்டுக்கோங்களா, போட முடிஞ்சனா போடலாம், இல்லை மற்றவங்க போட்டுருந்தாலும் போட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. இந்த ஐ ட்ராப்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டைமிங்க்கு போடணும். உங்களுக்கு எந்த டைம் கொடுத்தாங்களோ அந்த டைம் கரெக்டாக போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ஆன்டிபாடி ட்ராப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 or 4 ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க சில பேருக்கு. சில பேருக்கு வந்து கம்மியாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அவங்களுக்கு எது ப்ரெஷர் எது இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் எனி ட்ராப்ஸ் கொடுத்துருந்தாங்களோ கரெக்டாக டாக்டர் சொன்ன டைம் படி கரெக்டாக போடணும். அதே மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரிவ்யூ வந்து 1st 2 டே, அதுக்கப்புறம் 2 weeks, அதுக்கப்புறம் 6 weeks வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் டாக்டர் செக்அப் போயிடுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக கழுத்துக்கு கீழே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. மெயினாக சோப் போட்டு குளிக்கிறது வைக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். பட் ஃபேஸ்க்கும் தலைக்கும் முடிஞ்ச அளவு வந்து ஒரு 15 நாள் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோப் இருந்தாலும் சரி, ஷாம்பு இருந்தாலும் கண்டிப்பாக தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணணும் போல தோணுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஒயிட் கலர் கர்சீப் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த கர்சீப்பை அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா புழிஞ்சு அந்த வெட் கிளாத்தை வந்து நீங்கள் லைட்டாக ஃபேஸில் வச்சு வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணலாம். பட் கண் பக்கத்தில் க்ளீன் பண்ணக்கூடாது. ரொம்ப கண் பக்கத்தில் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காட்டன் இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் என்ன பண்ணணும், சின்னதாக உருட்டிட்டு லைட்டாக க்ளீன் பண்ண மாதிரி சின்ன சின்ன எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஒரு ப்யூர் பேனில் வந்து நல்லா வாட்டர் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த ஸ்பாஞ்சை உள்ளே போட்டுருங்க. நல்லா ரெண்டுமே நல்லா கொதிச்ச பிறகு இறக்கி வச்சுட்டு சூடு ஆறின பிறகு பிழிஞ்சு பிழிஞ்சு அந்த காட்டனை வச்சு நல்லா கண்ணை சுற்றி க்ளீன் பண்ணுங்கள். கண்ணுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் தனியாக ஒரு காட்டன் வச்சு வச்சுக்கோங்க. மற்றபடி ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் நார்மலாக கவச்சி போனாலும் ப்யூர் கவச்சி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், ஓகேவா? பட் முடிஞ்சளவு 1st 3 டேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது தலைவலிக்கு முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் 15 டேஸ் கழிச்சு தான் நீங்கள் கண்டிப்பாக ஹேர் கட் பண்ணணும். ஃபேஸ்க்கு நான் சொல்கிறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும் கர்சீப்பில் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் வளர்ப்பீங்க இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவு அனிமல்ஸ், இப்போ என் கேஸ் பூனை வளர்க்குறீங்க, நாய் வளர்க்குறீங்கன்னா பக்கத்தில் முடிஞ்சளவு ரொம்ப க்ளோஸில் வந்து நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா அதோடைய ஹேர் வந்து கண்ணுக்குள்ளே போச்சுனாலும் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வந்து வரும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணுறது. ட்ராவலிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு 1 week வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓன் செல்ஃபாக ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி ஒரு வாரம் வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேடிஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப மேக்கப் போடுவாங்க. ஏதாவது ஐலைனர் போடுறது, மஸ்காரா, இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து 50 வயசுக்கு மேலே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் யூஸ் பண்ணுறீங்க, இன்கேஸ் சில பேர் குங்குமம் வைப்பாங்க, மஞ்சள் போடுவாங்க, விபூதி வைப்பாங்க, இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா முடிஞ்சளவு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 1 week கழிச்சு இல்லைனா மிஞ்சுனா ஒரு 15 டேஸ் கழிச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான எக்ஸசைஸ் பண்ணுறது, ரொம்ப வெயிட்டான பொருளை தூக்குறதை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள்
தாராளமாக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுக்கப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் மெயின் வந்து 15 நாள் இந்த முடிஞ்சாலும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ண ஒரு 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கண் லைட்டாக சிவப்பாக இருக்கும், மங்களாக இருக்கும், சில பேருக்கு கண் உறுத்தல் இருக்கும், தண்ணி வடியும், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் மோஸ்ட்லி ஒரு 1 வீக் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே போக போக நம்ம ட்ராப்ஸ் போட போட சரியாயிடும், சரிங்களா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து குளிக்கிறது வந்து உடம்புக்கு கீழே முடிஞ்சளவு குளிங்க, அதுக்கு மேலே வந்து தலைக்கு எல்லாமே 15 டேஸ் கழிச்சு குடிச்சு குளிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த புண்ணு வந்து அதாவது இந்த கண் சிவப்பு எல்லாமே எப்போ நமக்கு நல்லா க்யூர் ஆனா, சில பேருக்கு வந்து அவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்து சில பேருக்கு ஆறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், சில பேருக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும், நீ சில பேருக்கு சுகர்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த டைம் இவ்வளோ நாளில் சரியாயிடும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு 40 டேஸ் அல்லது 35 டேஸ் கண்டிப்பாக வந்து டைம் ஆகும், சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங், அதாவது இப்போ சமையல் பக்கம்லாம் லேடிஸ் போகிறீங்க அப்படின்னா அந்த ஆவி படுறது புக படுறதுலாம் முடிஞ்சளவு படாமல் பார்த்துக்கோங்க, ஓகேவா? சில பேர் ஜென்ஸ் வந்து கேட்பீங்க ட்ரிங்கிங் பண்ணலாமா, போயில போடலாமா, வெத்தலை போடலாமான்னு கேட்பாங்க சில பேர். முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்து அல்லது 2 மந்த்ஸ் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இதை யூஸே பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே மீறி முடியலைனா ஒரு 2 மாதம் கழிச்சு நீங்கள் தாராளமாக ஓரளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். பட் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதனாலே கண்டிப்பாக பிரச்சனை வரும், அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தும்மல் வருதுன்னா முடிஞ்சளவு வந்து தும்மல் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து தும்மாதீங்க, மழையில் ரொம்ப நிலையக்கூடாது, வெயில் அதிகமாக போகாதீங்க, அதே மாதிரி ரொம்ப நீச்சல் குளத்துலாம் குளிக்கிறது தான் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 15 டேஸ் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அவ்வளோதான், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கண்ணை வந்து டெய்லி நம்ம ஐ ட்ராப்ஸ் போடும்போதெல்லாம் கண்டிப்பாக வந்து கண்ணை கிளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஓகேவா? ஸோ ஐ ட்ராப்ஸ் போடும்போது அந்த ட்ராப்ஸுடைய டிப்பை வந்து ஃபிங்கர்ஸ் வந்து படாமல் பார்த்துக்கோங்க, நீங்களாக இருந்தால் சரி மற்றவங்களாக இருந்தாலும் டிப்பை வந்து தொடக்கூடாது, ஓகேவா? ஸோ கண்ணுக்கு வந்து கரெக்டாக வந்து 6 வாரம் வந்து மருந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஒரு பிளாஸ்டிக் ஐ ஷீல்டு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நைட்டில் தூங்கும்போது போடுங்க. ஏன்னா இப்போ தெரியாதனமா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது கண்ணில் எதுவும் பட்டுச்சுன்னா கண் வலிக்க ஆரம்பிக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அந்த ஐ ஷீல்டு போட்டு தூங்கினா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண கண்ணு பக்கம் தூங்காதீங்க, அந்த சைடு தலையை வச்சு தூங்கக்கூடாது, ஆப்போசிட்டுக்கு சைடு வந்து தலையை வச்சு தூங்குங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ஏதாவது இந்த ட்ராப்ஸோ இல்லை டேப்லெட்டோ இதுக்கு முன்னே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து டேப்லெட் வந்து சில பேர் போடுவாங்க, சுகர் டேப்லெட் அந்த மாதிரிலாம் அப்படி போட்டிருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் பண்ணலாம். அண்ட் அது மாதிரி வந்து டயட் அதாவது உணவுல வந்து பத்தி அப்படின்றது ரொம்ப கிடையாது, பட் சுகர் பேஷண்ட் இருந்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து டயட் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆனால் அதே மாதிரி கண்ணை வந்து ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது, தூசி எது விழுந்தாலும் வச்சாலுமே ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது, நீங்களே தேய்க்கக்கூடாது, கவச்சி போச்சு தேவையில்லாமல் தேய்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் வந்து மோஸ்ட்லி 2 வீக்ஸ் வந்து கருப்பு கண்ணாடி வந்து கொடுத்துருப்பாங்க, அதை போட்டுக்கோங்க. இங்கே ஏதோ உடஞ்சி போச்சு வச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் ஆப்டிக்கல் கேட்டீங்கனோட கண்டிப்பாக தருவாங்க, அப்படி இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கினோட வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பிளாக் கலர் கிளாஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். 2 வீக்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் பிளைன் கிளாஸ் கூட போட்டுக்கலாம், பட் ஃபுல் கவர்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் டஸ்ட் எது விழுகாது, டஸ்ட் வந்துன்னா நம்ம தேவையில்லாமல் கண்ணை போட்டு ரப் பண்ணுவோம், அப்போ அதனால இன்ஃபெக்ஷன் ஆகும், சரிங்களா? அதை கண்டிப்பாக நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ கைஸ் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு நான் இப்போ முடிஞ்சளவு உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் எது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை கவர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சளவு நம்ம ஆப்ரேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம டாக்டர்ஸ்க்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி நம்மளுக்கும் கண்டிப்பாக நம்ம கண்ணை வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஸோ முடிஞ்ச வரையும் நம்ம கண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் சேஃப்டியாகவும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலாட்டி சரி கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ஆனால் அது இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களாக இருக்கிறாங்கன்னா விளையாடுறாங்க வைக்கிறாங்கன்னா சின்ன ரொம்ப ஷார்ப்பான பொருள்லாம் கொடுக்காதீங்க, கண்ணில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கைஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நிறைய பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது, ஸோ அவங்களுக்குலாம் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இது மாதிரி ஹெல்த் சம்மந்தமான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து இப்போ இன்கேஸ் ஐக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், ஐக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா வீடியோ போடலாம். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ.